நமசிவாயம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் தொடங்க இருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணா கூட அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். செல்வம் அதிகமாக வருவதற்கு அம்பாளுடைய சக்தி, அதாவது சாத்த வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதம். அம்பாள் தாயார் எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு பரிபூர்ண அனுகிரகம் கொடுப்பதற்குண்டான ஒரு மாதம். அந்த என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றது, ஆடி முதல் நாள்ல என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து இப்ப பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஆடி ஒவ்வொரு வெள்ளியுமே எந்தெந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு வீடியோ கொடுக்கலாம். நாங்க பொதுவா அதிகமா இந்த மாதிரி வீடியோ கொடுக்கறது கிடையாது. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க, அந்த ஒரு வீடியோவும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாதிரியான ஒரு வழிபாடு செய்தால் அதிகப்படியான பலன் தரும் சொல்லி. இந்த ஆடி முதல் நாள் அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து இப்போ நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், சங்கராந்திரி என்று சொல்றது, அதாவது சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய, கடகத்தில் மாறக்கூடிய ஒரு தினம், கடகத்தில் மாறக்கூடிய தினம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த சங்கராந்தி தினம், மாத சங்கராந்தின்னு சொல்லுவோம் நம்மளாம் வந்து, மாத பிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ் மாத பிறப்புன்னு. அப்ப அந்த தமிழ் மாத பிறப்பில் வந்து என்ன செய்யலாம், பேசிக்கா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு தமிழ் மாத பிறப்பிற்கு கரெக்டா 6:30 உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையோ 6:00 அல்லது 5:30 வந்து சன்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சன்ரைஸ் இருக்கிறதுக்கு ஒரு 6 hours முன்னால 6 hours அப்புறம், அந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா டொனேஷன்ஸுமே வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தயிர் சாதம், இந்த ஒரு 12 hoursல வந்து தயிர் சாதம் அல்லது வந்து பால் சார்ந்த பொருட்கள், ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்கலாம் யாருக்காவது, ஏன்னா அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதிகமா இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. சோ அவங்களுக்கு எல்லாம் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்கலாம் வெயில் காலம் அப்படின்றதுனால. சோ அந்த மாதிரி உங்களால வந்து பால் சார்ந்த பொருட்களை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான பலன் சேரும். இந்த ஒரு 12 hours மட்டும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் காலையில எழுந்த உடனே நீங்க வந்து சூரிய தரிசனம் செய்யறீங்க இல்லையா, ஒவ்வொரு நாளுமே அந்த சூரியன் உதித்ததிலிருந்து 1 மணி நேரத்திற்குள் சூரிய தரிசனம் செய்து ஓம் பூஷணே நமக, ஓம் பூஷணே நமக என்ற மந்திரத்தினை சூரியனை பார்த்தவாறு உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு 3 முறை நீர் வார்ப்பது அப்படிங்கறது அதிகப்படியான பலன் சேரும். என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாவித தடைகளும் போகும். காரிய தடை மட்டுமல்ல, பணத்தடை மட்டுமல்ல, வாழ்க்கையிலே வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அது கண்டிப்பான ஒரு முறையிலே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் வந்து ஒரு மெத்தட் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது. அது டெய்லியே நீங்க அதை தொடர்ந்து செய்தாலும் சரி, உங்களால எந்தெந்த நாள்ல செய்ய முடிஞ்சதுனாலும் அது செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மெயினா இந்த டைம்ல வந்து இந்த சங்கராந்திரின்ற டைம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இந்த நாள்ல அதாவது ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய தரிசனம், 17ஆம் தேதி காலையில சூரிய தரிசனம் செய்து முடித்து விட்டு அல்லது சூரியன் உதித்த பின்பு வரக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் கடனை ஒரு சிறு பகுதியில் அடைத்தாலும் சரி, அது வந்து முழுமையாக அடைபடும். சங்கராந்திக்கு அந்த பவர் இருக்கு, மாத பிறப்பு இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாள் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யலாம், அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, விளக்கேற்றுவது, எந்த விளக்கு ஆடி மாதத்தில் ஏற்றினால் அதிகப்படியான பலன் சேரும், தெய்வ சக்தி வீட்டுக்குள் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாவித நன்மையும் வந்து சேரும், தீய சக்திகள் விலகும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் தான். வேப்பெண்ணெயில விளக்கு தாராளமா வீட்டுல ஏற்றலாம். வீட்டுல இருக்கிற பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு, ஓவரால் வீட்டுல இருக்கக்கூடிய பிளேஸ்ல, சென்டர் பிளேஸ்ல வந்து விளக்கேற்றி வைப்பது, எந்த திசையை பார்க்கணும்னு பார்த்தா கிழக்கு அல்லது வடக்கு திசையை பார்த்து ஏற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம். வீட்டு வாசலில் ஒரு விளக்கு, வீட்டு வாசல்ல, வீட்டுக்கு பின்பக்கம் கொல்லையில ஒரு விளக்கு. அதாவது கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் முக்காவாசி பிளாட்ல தான் இருக்காங்க, அவங்க வந்து வீட்டுக்கு பேக் சைடு ஏதாவது ஒரு பால்கனி மாதிரியோ ஏதாவது இருந்தாலோ அல்லது பின்பக்கம் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க. அப்படி முடியலங்கிறதுக்காக எந்த விளக்குமே ஏத்தாம இருக்க வேண்டாம், உங்களுக்கு எது முடியுமோ. சில பேர் வீட்டு வாசல் ஏற்ற முடியாத சூழ்நிலையா இருக்கும், அதிகப்படியா காற்று வரும், அது உடனே அணைஞ்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுன்னா வீட்டுக்குள்ளேயாவது ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. இந்த 3 இடத்திலையும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது, ஒவ்வொரு விளக்குகளை ஏற்றி வைப்பது, வேப்பெண்ணை விட்டு விளக்கேற்றி வைப்பது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய முறையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வேப்பல மாலை போடுறதுக்கு உண்டான அட்டகாசமான மாசம் இது. வேப்பல மாலை யாருக்கு நான் போட சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா, தாயாருக்கு போட சொல்லியிருக்கேன், அதாவது மகாலட்சுமிக்கு. பொதுவாகவே அம்மனுக்கு எல்லாரும் வேப்பல மாலை போடுவாங்க, ஆனா ஒரு ஜோதிட ரீதியாக நம்முடைய பழைய கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ள செல்வம் அதிகமாக சேருவதற்கு, அதாவது ஏதாவது விஷயத்தை கொடுத்தோம்னா தேவி ரொம்பவும் வந்து பிரீதி ஆவாள்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி பிரீதி ஆகக்கூடியது மகாலட்சுமிக்கு வேப்பிலை என்பது. சோ அந்த வேப்பிலை மாலை போடுவது மகாலட்சுமிக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு சொல்றதோட எனக்கு தெரிஞ்சு 99% இதை பத்தி யாரும் சொன்னது கிடையாது. சோ அந்த மாதிரி வேப்பிலை மாலை வந்து மகாலட்சுமிக்கு போடுவது அப்படின்றது
வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் சேரக்கூடிய முறையா இருக்கும். சோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க வந்து முதல் நாள்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பெல்லாம் முடியுமோ அந்த மாதிரியான ஒரு நாட்களிலேயே நீங்கள் செய்து வரலாம். முக்கியமா வந்து ஒவ்வொரு நாளுமே காலையில எழுந்துட்டு நீங்க வந்து பின்பக்க கதவு திறந்துட்டோ அல்லது பின்பக்க ஜன்னல் திறந்துட்டோ முன்பக்க கதவு திறப்பீங்க இல்லையா, அதை திறக்கும் பொழுது நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் வந்து வீட்டுக்கு முன்னால ஊதி விடுங்கன்னு சொல்லிட்டு மாதா மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தில் ஒன்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது மாதிரி அதையும் இதுல வந்து கொஞ்சம் வேறொரு மாற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இதை நீங்க செய்யும் பொழுது பார்த்தோம்னா செல்வத்தை வந்து தேடி வருவா, மகாலட்சுமி தேடி வீடு தேடி வருவான்னு சொல்லுவாள், அந்த மாதிரியான ஒரு விஷயம் செல்வத்தை வருவதற்கு அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் செய்யலாம். நீங்க வந்து உங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காயை சிறிது பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அளவு கம்மியா இருந்தாலும் போதும், ஏன்னா ஏலக்காய் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லாத்துலயுமே எவ்வளவு அளவுனா இதெல்லாம் நீங்க ஓவராலா ஒரு டப்பால செஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி. உப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, நான் வந்து உங்களுக்கு வந்து சால்ட் தான், அதாவது அயோடைஸ்டு சால்ட் வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் இங்க வசதி, உங்களுக்கு நான் இங்க ஊதியெல்லாம் காட்ட முடியாது, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இது வசதிக்காக இது காட்டுவதற்காக இதை வச்சிருக்கேன். கல்லுப்பு இருக்கு, அந்த கல்லுப்பு எடுத்து பொடிச்சுக்கோங்க. கல்லுப்பு வாங்குங்க கடையில போயிட்டு, முடிஞ்சதுனா இந்த மாதத்தின் முதல் நாள் வாங்குங்கள், அதிகப்படியான பலன் சேரும். அதனால அந்த நாள்ல காலையில உங்களால நார்மல் சால்ட் வச்சுதான் பண்ண முடியுதுனா பண்ணிட்டு காலையிலுக்கு மேல நீங்க போய் அந்த நாள்ல நீங்க வந்து கல்லுப்பு வாங்குறதும் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லுப்பை வாங்கிட்டு கல்லுப்பை நல்லா மைய பொடிச்சுக்கோங்க, அது ஒண்ணு பொடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயை சிறிது எடுத்து பொடித்து வைத்துக் கொள்வது, ஏலக்காயை பொடித்து வைத்துக் கொள்வது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை இலை பொடி கிடைக்கும். தாமரை இலை பொடி இப்ப ஆன்லைன்லயும் நிறைய இருக்கிறாங்க. தாமரை இலையை நீங்க காய வச்சு உங்களாலேயே பொடி பண்ண முடிஞ்சதுனா கூட பண்ணலாம், ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆல்ரெடி தாமரை இலையும் நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல ஹோம சமைத்துக்கள் விற்கும் கடைகள்ல, நார்மல் சின்ன கடையில போய் கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஹோம சமைத்துக்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா நிறைய, அந்த மாதிரி இருக்கிற கடையில தாமரை இலை மட்டும் காஞ்சது இருக்கான்னு கேட்டோம்னா அதை வாங்கிட்டு வந்து நீங்க பொடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். மாவு மிஷின் விற்கிற மாவு மிஷின் அரைக்கிற கடையில நீங்க வந்து கொடுத்து பொடிச்சுக்கலாம், அது ஒரு நல்ல ஒரு பலன், ரொம்ப இன்ஸ்டன்டா கிடைக்கும். சோ அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஏலக்காய் சொல்லி ஆகிவிட்டது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்பு சொல்லிட்டேன், அடுத்தது வந்து இது சுகர், அதாவது சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை வந்து நீங்க வந்து நன்றாக பொடி செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு துளி எடுக்க போறோம் உங்களுக்கு இதுக்கு, என்ன நம்ம வந்து ஏகப்பட்டது எடுத்து நம்ம ஊதிவிட போறது கிடையாது. ஒரு துளி எடுத்து கையில வச்சுட்டு காலையில எழுந்து சுத்தமா இருந்தா அப்படியே காலையில எழுந்து நீங்க வந்து பின்பக்கம் திறந்துட்டு முன்பக்கம் பின்பக்கம் ஏதாவது ஜன்னல் அதையும் திறந்துட்டு முன்பக்கம் வந்து கதவை திறந்த உடனே ஒரு விஷயத்தை சொல்லி ஊதி விட்டு விடலாம். அல்லது குளித்து விட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இதுக்கு விளக்கேற்றிதான் ஆக வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது, செஞ்சுட்டு கூட நீங்க போய் விளக்கேற்றிக்கலாம் வச்சுக்கோங்க. வீட்டு வாசல் கதவுலயே மெயின் வாசல் கதவு, அதாவது காம்பவுண்ட் கேட் கதவு கிடையாது, வீட்டு வாசல் தலைவாசல் கதவு, அந்த கதவை திறந்தவுடன் இப்படி கையில் வைத்துக் கொண்டு மூன்று முறை நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை சொல்லிவிட்டு ஊதி விட்டுடுங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் ஊதி விட்டுருங்க, காத்துல பறக்கிற மாதிரியா இருக்கும். அதாவது தனதானிய லட்சுமியை நமக, தனதானிய லட்சுமி நமக, தனதானிய லட்சுமி நமக, தனதானிய லட்சுமி நமகன்னு அப்படி கையில வச்சுட்டு ஊதி விடுங்க. நீங்க இந்த மாதிரி பிளேட் எல்லாம் வச்சுட்டு ஊதி விடணும்னு இல்ல, தம்ப்நெயில்ல உங்களுக்கு புரியறதுக்காக அந்த ஒரு விஷயம் போட்டிருக்கேன். இன்னொரு அன்பர் பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி விரதம் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதியா 12ஆம் தேதியான்னு கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆகஸ்ட் 12ஆம் தேதி நார்த் இந்தியாவில் வழிபடக்கூடிய வழக்கமும், இங்க சவுத்துல வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வழிபடக்கூடிய வழக்கமும் இருந்து வருகிறது. அதனால நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து பஞ்சாங்கத்தில் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய முறைப்படி பார்த்தோம் என்றால் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதை அந்த அன்பருக்கும் சேர்த்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அவருக்கு தனியாகவும் நான் வந்து கமெண்ட்ல அதை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தினசரியே இந்த ஒரு விஷயங்களை செய்து வந்தீர்கள் என்றால், அதாவது இந்த வேப்பில மாலை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் போடுறது, இது தினசரி ஊதி விடுவது அப்படிங்கிறது, அந்த பூஷனே நம்ம மந்திரத்தை சொல்லுவது அப்படின்றது, இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கு. நம சிவாயா.